ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் வந்து உங்க சிங்கம் பேசுறேன். இன்னைக்கு அந்த வீடியோ எல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து முதல்ல யாரா நீங்க? நிறைய பேர் மறந்துருப்பீங்க, நிறைய பேருக்கு நினைப்பு இருக்கலாம். என்னடா இப்படிலாம் இங்கடா போயிருந்த வீடியோவுக்கான ஒரு மயிரும் போடல, இங்கடா புடுக்க போயிருந்தாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன கைஸ் பண்ணுறது, எல்லாம் வழக்கம் போல தான். ஒரு வயசு வரைக்கும் தான் அந்த விளையாட்டுன்னு சுற்றிட்டு இருக்கணும். ஒரு வயசில் வந்துட்டால் குடும்பத்தை பார்க்கணும், வாழ்க்கையை பார்க்கணும், காதலை பார்க்கணும், கருமத்தை பார்க்கணும், இந்த மாதிரியான பல சிக்கலில் வந்து ஒரு பையனை வந்து தள்ளிடுவாங்க அந்த சொசைட்டி. அதே மாதிரி தான் நானும் வந்து பல டிப்ரெஷனுக்கு நடுவில் உள்ளே போயிட்டேன். ஸோ அதனால தான் என்னால் ஒழுங்காக வீடியோ போட முடியல. உங்களுக்கே தெரியும் நான் வந்து ஒரு ஃப்ரீ ஃபயர் யூடியூபர், தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன் நான் வந்து ஒரு ஃப்ரீ ஃபயர் யூடியூபர். ஃப்ரீ ஃபயரில் சும்மா தகுத்தான் திகழ்த்தாங்களா ஒரு காலத்தில் ஆடிக்கிறேன். ஒரு சைடு கிராண்ட் மாஸ்டர் கிங்கு, ஒரு சைடு டோர்னமெண்ட் கிங்கு, இன்னொரு சைடு மோட்டிவேஷன் கிங்கு, அப்படி எப்படின்னு சும்மாவே எனக்கு நானே தெரிஞ்சு ஜாலியாக சுற்றிட்டு இருந்த தருணம். சத்தியமாக நான் அதுவுமே வைக்கலாம் பார்க்குறேன் இந்த ஆளாச்சு. ஓகே, அதுக்கப்புறம் என்ன ஆணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் பேன் ஒன்று நடந்துச்சு, அப்புறம் வாழ்க்கையும் நிறைய பேன்கள் நடந்துச்சு. ஸோ அதனால் வந்து பல இடத்துல ஸ்லிப்பில் அடைச்சு, ஐயோ பல இடத்துல ஸ்லிப்பர் ஷாட்லாம் வாங்கி அதுக்கப்புறம் தான் வந்து முடிவு பண்ணேன் ஓகே படிப்பு தான் முக்கியம் அப்படின்ட்டு. சரி நான் படிக்க போயிட்டு அதனால தான் நிறைய நாள் வீடியோ போடலை. ஓகே கேஷ், நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியும், நிறைய பேர் வந்து இன்ஸ்டாலலாம் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. உங்கள் எல்லாருக்கும் கொடான கொடி நன்றிகள், கொடான கொடி நன்றிகள். ஓகே, இன்னைக்கு இவ்வளோ நாள் கழிச்சு என்னடா புடுங்க வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல அந்த கதையை கேட்டுருங்க. படிக்க போனேன் என்னடா ஆச்சு, இதுலேயும் ஃபெயில் ஆகிட்டு தான் உட்காந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா பிசிஏ அப்படின்னு ஒரு குரூப் படித்தேன். எவ்வளோ பேர் பிசிஏ படிச்சிருவீங்கன்னு தெரியாது, பிசிஏ படித்து நான் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த பிசிஏ எதுக்கு படித்தேன்னு தெரியாது, ஏன் படித்தேன்னு தெரியாது, பிகாஸ் என்னுடைய டுவெல்த்து மாதிரி வெறும் 306, எனக்கு எந்த ஒரு நல்ல காலேஜும் தெரியாது. அதனால் தஞ்சாவூர்லேயே ஒரு மொக்க காலேஜான ஒரு நல்ல காலேஜில் போய் சேர்ந்து அப்புறம் சேர்ந்த அப்புறம் ஏதோ உருத்தி கிரிட்டி பரத்தி கிரிட்டி அப்படியே ஏதோ பாஸ் ஆகிட்டேன்னு வைங்களேன். பாஸ்லாம் ஆகிட்டு அப்புறம் ஒரு வருஷம் அப்படியே கேப், ஒரு வருஷம் யூடியூப்பில் வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ ஒரு வருஷம் கேப் விழுந்து போச்சு. அப்புறம் வந்து யூடியூப்லேயும் அந்தளவு வருமானம் ஒன்றும் கிடைக்கல, வாழ்க்கைக்கு இரடாம பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து என் மூளை அன்னைக்கு தான் செயல்பட ஆரம்பிச்சிச்சு. சரி ஓகே படிப்பு தான் முக்கியம் அப்படின்ட்டு படிப்பில் குதிச்சேன். அப்புறம் வந்துட்டு நம்ம வந்து மொக்க காலேஜ்லாம் படித்தா நல்ல வேலை கிடைக்காது, ஒரு நல்ல காலேஜ் தான் நம்ம படிக்கணும் அப்படின்ட்டு. எங்கள் குடும்பத்திலே நான் தான் முதல்ல டிகிரி படித்தவனாக்கும், என் வம்சத்திலே இப்படி நான் தான் முதல்ல டிகிரி முடித்தவனாக்கும். இந்த தருதலை நாய் என்ன பண்ணிட்டேன், விளையாட்டுத்தனமாக இருந்துட்டு படிப்பு வந்து ஒரு 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 அது அதை வந்து ஒரு நல்ல ஒரு டூல், வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கான ஒரு டூலாக பார்க்காம அது எதோ எல்லோரும் படிக்கிறாங்க நம்மளும் போய் படிப்போம் அப்படின்னு ஃபீஸ். எங்கள் அப்பா ஃபீஸே அவ்வளோ நாள் வீணாகிட்டேன். உண்மையாக சொல்ல போனால் அதுதான், ஏன்னா 11th உள்ள மார்க் எடுக்கல, 12th எடுக்கல, 10th எடுக்கல, எல்லாம் கான்வெர்ட் ஸ்கூலில் தான் நான் படிக்க வச்சாங்க. இவ்வளோ கஷ்டத்துலேயும் இங்கிலீஷ் மீடியம் படிக்க வச்சாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா காலேஜில் போய் ஒரு பிள்ளை அங்கேயும் மார்க் எடுக்கல. அப்போ தான் முடிவு பண்ணேன் ஓகே இவ்வளோ நாள் நம்மளை வந்து ஒரு இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வச்ச நம்ம அப்பா அம்மாவுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு நல்ல மார்க் எடுத்து கொடுக்கணும் அப்படின்ட்டு தான். சரி ஓகே இப்போ நம்ம வந்து அடுத்துக்கு ஒரு இன்னொரு டிகிரி ஒன்று போடுவோம் அப்படின்ட்டு டான்செட்னு ஒரு எக்ஸாம் எழுதினேன். அது வந்து பார்த்திங்கன்னா வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி, அதில் நிறைய மார்க் எடுத்தால் நல்ல காலேஜில் டொனேஷனாக கொடுக்காம போய் பேசிடலாம். ஒரு சில நல்ல காலேஜெலாம் டொனேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, என் காலேஜில் படிக்கிறோம்னா என் காலேஜுக்கு டொனேஷன் கொடுங்க, ஒரு 10 lakh காசு கொடுத்தீங்கன்னா உன்னை வந்து என் காலேஜில் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நிறைய காலேஜ் வந்து கூப்பிடுவாங்க. அது வந்து அன்பாக கூப்பிடுவாங்க. நீ அங்கே போய் உங்கள் அப்பா பாக்கிலேருந்து ஒரு 10 lakh பில்லே இல்லாமல் தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் காலேஜில் சேரலாம். நீங்கள் இந்த கேன்சர் இந்த மாதிரி எக்ஸாம்லாம் எழுதுனா கவர்மெண்ட் கோட்டா மூலியமாக போகலாம். இதுதான் வந்து ஒரு நல்ல விஷயமே. நானும் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம் எழுதினேன். கை சொன்ன நம்ப மாட்டீங்க, கணக்கே எனக்கு தெரியாது. நான் முத முதல்ல அந்த எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பித்தப்ப நானும் அந்த எக்ஸாமில் வந்து மேக்ஸ் ஒரு சப்ஜெக்ட், மேக்ஸ் ஒரு சிலபஸ், அதில் நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கேன் மேக்ஸு எழுதியம்னா என்னன்னு தெரில. ஆனால் எலவடத்தை பையில நீ 11th 35 mark, 12th 35 mark, நீலாம் இந்த மாதிரி எக்ஸாம்லாம் எழுதலாமா அப்படின்னு தான் என் மூலம் அப்போ இன்னொரு கேள்வி கேட்டுச்சு. அப்படியே தலையை கையை பிடிச்சி அப்படியே அழுவ ஆரம்பித்தேன். ஓ மை காட், ஒரு எலிசியம் கூட தெரியாத சுட்டி குழந்தை ராணி ஒரே எக்ஸாமில் என்னடா பண்ண போகிறேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா, யாழ்கிட்ட ஃபோன் அடிச்சு எலிசியம்னா என்னடி அப்படின்னு கேட்டேன். அன்னைக்கு தான் யாழ் ஒன்று திங்க் பண்ணுச்சு, அட வெக்கங்கட்ட நாயை, இந்த நாயை போய் நம்ம கல்யாணம் பண்ணிட்டு அப்படி அது நினைக்காம நல்லபடியாக நினச்சி எனக்கு வந்து எல்சிஎம் கற்றுக் கொடுத்துச்சு. ஆனால் அன்றைக்கி உண்மையிலே அழுதேன் கைஸ், என்னடா 12th முடிச்சிருக்கோம் ஒரு எல்சிஎம் கூட தெரியலடா அப்படின்னு அழுதேன். அதுக்கப்புறம் டிவைட் பண்ண தெரியல, ஒரு ஃப்ராக்ஷன் நம்பரை டிவைட் பண்ண தெரியாமல் அழுதேன், ஃப்ராக்ஷன் நம்பரை சப்ட்ராக்ட் பண்ண தெரியாமல் அழுதேன், ஃப்ராக்ஷன் நம்பரை அடிஷன் பண்ண தெரியாமல் அழுதேன். ஸோ எல்லாம் அழுது அழுதுச்சு, அழுத வேலைக்காவது அப்படின்னு உட்காந்து படிக்க ஆரம்பித்தேன். நல்லா படித்தேன், நாள் ஃபுல்லாக படித்தேன், 10 hours படித்தேன், 15 hours படித்தேன், தக்காளி வரலாம் படிச்சுக்கிட்டே இருந்தேன். கடைசியில் என்னோடய மார்க் 94.5%. வாழ்க்கையில முதல் முறையாக ஒரு சப்ஜெக்டில் ஒரு ஒரு நல்ல ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் 95% அப்படின்ட்டு நான் எங்கள் வீட்டிலாம் ஜாலியாக கேட்டு காட்டிட்டு, சரி ஓகே நமக்கு நல்ல காலேஜ் போகுது அப்படின்னு கவுன்சிலிங் போட்டேன். எனக்கு அதில் கிடைச்ச ஒரு நல்ல காலேஜ் தான்
சிடி காலேஜ், குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இப்போ வந்து நான் வந்து குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியோட ஒரு எம்சிஏ ஸ்டூடெண்ட் அப்படின்றத தெரிவிக்க நான் வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ ஏன்னா ஜூனியர்ஸ் இருந்தால் மறக்காம லைக் போடுங்க, என் கிளாஸ்மேட் இருந்தாலும் மறக்காம லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எல்லாமே பண்ணிடுங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து நல்ல காலேஜ் சேர்ந்தாச்சு. நம்மளே ஒரு மக்கு என்னென்னமோ வந்து பிளானை போட்டு நல்லா படிச்சு அப்படி என்றன்னு சொல்லி காலேஜுக்குள்ளே போயாச்சு. நமக்கு கோடிங் நாலேஜ்னு ஒன்று தெரியணும். கோடிங்னா என்னன்னே நமக்கு தெரியாமல் எங்கேருந்து நம்ம அந்த பெரிய காலேஜில் போய் அவங்களோட படிக்கிற பிள்ளைகளோட பக்கத்தில் உட்காந்து படிக்கிறது அப்படின்றதுக்கு தான் சரி சென்னையில் போயிட்டு ஒரு கோர்ஸை பண்ணுவோம் அப்படின்னு சென்னைக்கு தேடி போனேன். அங்கேயும் போய் என்ன சும்மா விட்டாங்களாம், என்ன கேள்வி கேட்குற பேரில் கேள்வி கேட்டு நான் கண்டதை போல அங்கேயும் என்ன ட்ரெண்ட் பண்ணி விட்டு பார்க்குறவங்களாம். அப்புறம் நீங்கள் சிங்கப்பூர் அப்புறம் நல்லா பேசியிருந்தீங்க, அப்புறம் சிங்கப்பூர் அப்புறம் நல்லா பேசியிருந்தீங்க. ஏன் நானே இதை விட்டாலும் யூனிமே விட மாட்டேங்குது. சரி அதனால தான் வந்துட்டு நான் வந்து அந்த அளவு பெரிய புலித்திலாம் கிடையாது, இருந்தாலும் ஐ வில் ட்ரை டு பி அ பெரிய புலித்தி, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஸோ ட்ரை பண்ணுவோமே, எதுக்கு வந்து விட்டுக்கிட்டு. கண்டிப்பாக நான் வந்து ஒரு சபதம் எடுத்திருக்கேன், யூடியூப்லேயும் ஒரு நாள் பெரிய ஆள் ஆவேன் அப்படின்ட்டு. ஸோ அதனால் கண்டிப்பாக ஐ வில் ட்ரை அப்படின்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்சளவு இதில் போராட போகிறேன். சரி ஓகே, இனிமேல் என்னென்ன வீடியோலாம் போடுவேன் சத்தியமாக எனக்கு தெரியாது. குரூப் குரூப் போயிட்டு இருந்தால் நாலு பெஸ்ட்டு கிடச்சா அதுங்களோட ஜாலியாக வீடியோ போடுது, இல்லை ஒரு நாலு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடச்சா அதனோட ஒரு ஜாலியாக வீடியோ போடுது, இல்லை கேரளா தோலிஸ் யாருன்னா கிடச்சா தோலிஸ் அவங்களோட கொஞ்சம் ஜாலியாக வீடியோ போடுது, அப்படி ஜாலியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து ஒன்றே ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, இங்கே ஏழைங்க தான் அதிகம், மிடில் கிளாஸ் கூட அதிகம். ஏழையாக இருந்தால் கூட எதுக்குமே ஆசைப்பட மாட்டோம், நம்ம படுத்து நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கிறத வச்சுட்டு போயிடுவோம். பணக்காரனாக இருந்தால் வந்து ஆசைப்பட்டதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும், அதுக்கும் வந்து நம்ம வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் மிடில் கிளாஸ் தான் ஆசைப்பட்டதையும் கிடைக்காம கிடைச்சதை வச்சு நிம்மதியாக வாழ முடியாமல் ஒரு மாதிரி ரேஸ்லேயே போயிட்டுருப்போம். உங்கள் வாழ்க்கையை உங்கள் குடும்பத்து வாழ்க்கையை மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு படிங்க. இது வந்து கேட்குறதுக்கு இதாக கஷ்டமாக தான் இருக்கும், படிங்க, படித்தா எல்லாமே மாறும் கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ வந்து நீங்கள் வந்து எவ்வளோ பசங்க வந்து கண்டிப்பாக பார்க்குற பசங்க எப்படி சொல்கிறது, நான் 100%-70% மார்க் கம்மியாக தான் எடுக்கிறவங்களா இருக்கீங்க. ஏன்னா கேம் விளையாடுறீங்க, அப்போ அப்படி தான் இடவெல்லாம் தான் எடுக்க முடியும். ஒன்றே ஒன்று யோசிச்சு பாருங்க, உங்கள் அப்பா அம்மா வந்து படுற கஷ்டம்லாம் இப்போ ஒன்றுமே புரியவே புரியாது. ஒரு 21 கிராஸ் பண்ணுறப்போ தான் அந்த கஷ்டம்லாம் உங்களுக்கு புரியும். நான் என்ன சொல்கிறேன், நான் 21 பக்குவப்பட்டதை இப்போ பக்குவப்பட்டுக்கிட்டு எதுனா ஒன்று உங்கள் அப்பா அம்மாவுக்காக பண்ணணும்னு நினச்சி படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா படித்து நல்ல முறை எடுத்து போய் கொடுத்தாலே அதுவே போதும். கண்டிப்பாக சொல்கிறேன், படித்தா உங்கள் லைஃப் வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதனால் நல்லா படிங்க. நான் என்னோடய 21 படிக்க ஆரம்பிச்சிருக்கேன், கண்டிப்பாக எனக்கு ஒரு விரி இருக்குது, நான் வந்து ஒரு பிளான் வச்சுருக்கேன், அதுவாக கண்டிப்பாக நான் ஆவேன். ஏன்னா அதுக்கான ஒர்க் நான் இன்னும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், நான் இதுவே ஸ்டாப் பண்ணவே இல்லை. இன்னொன்று ஒன்றே ஒன்று, இந்த இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு நான் வந்து மேட்ரிக்ஸை விட்டு வெளியே வரப்போகிறேன் அப்படின்ட்டு மோட்டிவேட் ஆகி, அதுக்கப்புறம் 3 AM புஷப் எடுக்க போகிறேன் அப்படின்னு மோட்டிவேட் ஆகி, இந்த மசுறு மட்டை எதுவுமே வேணாங்க இன்ஸ்டாகிராம் மயிறு இல்லை நான் பேசுகிறதோ இதெல்லாம் ஒரு ஒரு மேட்ரு மேலே இல்லை, ஒன்றுமே கிடையாது. நேராக கண்ணாடி போவேன், கண்ணாடியை பார் இல்லை உனக்கு என்ன தாண்டா வாழ்க்கையில் வேணும், இல்லை இப்படியே இருந்து தண்ணி அடித்து சிகரெட் அடித்து கூலி போட்டு உருப்பிடாமல் போக மாதிரியா, லூசு கோ இல்லை, 4 பேர் மதிக்கிற மாதிரி, நம்ம அப்பா அம்மாக்கு பெருமை சேர்க்குற மாதிரி எதனா பண்ண போறியாடா, இல்லை உனக்குன்னு ஒரு இன்னர் பீஸ் ஒன்று இருக்கு அதுக்காக எதனா பண்ண போறியா அப்படின்னு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத கேட்டு, இல்லை ஓடுறா 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 உங்களை நீங்களே சொன்னாதான், உங்க கண்ணாடி தான் உங்க மோட்டிவேஷனா இருக்கணும் என்னைக்குமே. சும்மா இந்த அதை பார்த்த மோட்டிவேஷன் ஸ்டாங் போட்டு வாய்ப்பே இல்லை கைஸ், ஓகேவா, உங்களுக்கு நீங்கள் மட்டும் தான் மோட்டிவேஷன். அதனால ஒன்று செய்யணும்னு நினச்சா செஞ்சு முடிச்சிருங்க. ஸோ எதுவும் யோசிக்க யோசிக்காதீங்க, கஷ்டப்பட்டால் கண்டிப்பாக ஒரு நாள் பலன் கிடைக்கும். ஏன்னா எனக்கு எல்லா விஷயத்தையும் கிடச்சிருக்கு, கண்ணு முழிச்சு சம்மந்தமே இல்லாமல் தான் இந்த கேமை விளையாண்டேன். 700,000 பேர் எப்படி 700,000 பேர் அப்போ எனக்கு தெரியல, இன்னும் 700,000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க இல்லடா, தமிழ்நாட்டில் 700,000 பேர் நிற்க வச்சான் எவ்வளோ பெருசு இருக்குது தெரியுமா, அவ்வளோ பேர் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க இல்லடா அப்படின்ட்டு ஒவ்வொரு நாள் நினைக்கிறப்பையும் எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. வாழ்க்கையில் ஏதோ ஒரு உருப்படியாக பண்ணியிருக்கோண்டா அப்படின்ட்டு, அதுக்கெல்லாம் காரணம் அந்த 48 மணி நேரம் கண்ணு முழிச்சு கண்ணு முழிச்சு கை காலெலாம் வலிச்சு உடம்பு வலிச்சு வீட்டில் திட்டு வாங்கி என்னானலாம் பண்ணி எவ்வளோ கஷ்டப்பட்டு விளையாண்டுருப்போம் நினைக்கிறீங்க நீங்கள், அதுக்கான பலன் தான் இந்த 700,000 சப்ஸ்கிரைபர். இப்போ நான் இந்த 10 மணி நேரம் படித்து கஷ்டப்பட்டு படித்ததுக்கான போல தான் ஒரு நல்ல காலேஜில் கவர்மெண்ட் கோட்டாவில் நான் போய் படிக்க போகிறேன். உண்மையில அந்த காலேஜில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போய் படிக்கிறதுக்கு எனக்கு சத்தியமாக வாய்ப்பே கிடையாது. என் வீடை பார்க்குறீங்களே என்ன பார்க்குறீங்களே, நான் ஒரு காலத்தில் நல்லா சம்பாரிச்சிருந்தான், பட் ஐ டோன்ட் ஹாவ் இனஃப் சேவிங்ஸ், எனக்கு சேவிங்ஸ் உள்ள ஒரு இலவும் இல்லை. ஓகே காய்ஸ், இந்த வீடியோவில் என்ன இருக்கும்னு எனக்கே தெரில, என்ன சொல்லியிருப்பேன்னா படிங்கன்னு சொல்லியிருப்பேன், கேமெல்லாம் விட்டு தூக்கி எறிஞ்சிருங்க, ஒவ்வொரு நாளும் படிங்க, உங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து எதனா ஒன்று செய்யுங்க. ஏன்னா கஷ்டப்பட்டு எல்லா அப்பா அம்மாவுமே ஒரு பையனை ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து இங்கிலீஷ் மீடியத்தில் போய் படிக்க வைக்கிறாங்க அப்படின்னா ஒன்று யோசிப்பாங்க அவங்க அப்பா, சரி நம்ம தான் படிக்கலை நம்ம பிள்ளையாவது படிக்கணும். இது உங்கள் அப்பாவே சொல்லுவாங்க உங்கள்கிட்ட, சரி
நாங்கள் தான் படிக்கல நீ அது பண்ண அதெல்லாம் ஒன்றும் தெரியாது கைஸ். ஒரு வயசு வந்தவங்க தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சே இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்களே. என்னோடய ஒரே என்ன தெரியுமா, நான் காலேஜ் போகிறேன், கேம்பஸ் பிளேஸ் ஆகிறேன் அது வேறு விஷயம், ஐடி கம்பெனிக்குள்ளே போகிறேன் அது வேறு விஷயம். என்னோடய ஒரே ஏம் இப்போ என்னவா இருக்குன்னா, காலேஜில் போயிட்டு அகாடமிக்ஸில் நான் நிறையா மார்க் வாங்கணும். எனக்கு அது மட்டும் தான் இப்போதைக்கு ஒரே ஏம். ஏன்னா இவ்வளோ நாள் வந்து நான் வந்து என்னோடய மார்க்கெல்லாம் எங்கள் அப்பாவை சந்தோஷப்படுத்தாமல் விட்டுட்டேன். அது வந்து ரொம்ப இப்போ நான் பண்ண மாட்டேன்னு எங்களை கடைசி வரையும் நான் கஷ்டப்படுவேன் வாழ்க்கையில். கண்டிப்பாக டெய்லி தூங்க முடியாதுனால அதனால் என்னை இவ்வளோ நாள் எனக்கு காசு கட்டி என்னை படிக்க வச்சுருக்காங்க ஒக்காளி. எனக்கு வந்து அது வந்து ப்ரோஜனமே இல்லாத சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, எனக்கு வரவே இல்லாலும் சரி, ஊர் சுத்த மாட்டேன், மயிலை பிடுங்க மாட்டேன், எவனோடையும் சேர மாட்டேன், ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் இருக்கட்டும் கைஸ், ஓபி மயில் அடிக்காமல் படித்து அகாடமிக்ஸில் என்னால் முடியும். ஏன்னா எல்சிஎம்மே தெரியாதனா ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி 95% கிட்ட மார்க் எடுக்கிற எனக்கு கண்டிப்பாக உழைச்சிங்கன்னா அதுக்கு பலன் இருக்குன்னு எனக்கு தெரியும். படித்து அகாடமிக்ஸில் கிளாஸில் டாப்பர் ஆகணும்னு என்னோட ஒரு ஆசை. இதுவரையும் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்து ஸ்கூலில் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மா அப்பாவை சந்தோஷப்படுத்தலை, காலேஜில் சந்தோஷப்படுத்தலை, எங்கேயுமே சந்தோஷப்படுத்தலை. இனிமேல் ஆகுது இந்த மாஸ்டர்ஸ் டிகிரிலேயாவது கிளாஸில் டாப்பரை எங்கள் அம்மா அப்பா சந்தோஷப்படுத்தணும்னு எனக்கு ஒரு ஆசை. அந்த ஆசைக்காக தான் நான் இனிமேல் ஓட போகிறேன். ஸோ ஓகே கைஸ், என் கூட என்னோட இந்த ஜேர்னியில் நீங்களும் வரணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காலேஜில் இனிமேல் வ்ளாக்ஸ் நிறையா போடுறேன். டடா பை பை, சீ கைஸ், அண்டர் தென் பை பை, டிஜிபி சிங்கம், பை பை.